வணக்கம். மிதானி அப்படின்னா மிஷ்ரா தத்து நிகாம் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மினிரத்னா கம்பெனி. இங்க வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல சில வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. வாக் இன் இன்டர்வியூ வச்சு அதன் மூலியமா செலக்ட் பண்ண போறாங்க. போஸ்டிங்குடைய பேர் என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமாக 38 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா டிப்ளமோ இன் மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்து 60% மதிப்பெண் எடுத்திருந்தால் இதற்காக விண்ணப்பிக்கலாம். போஸ்ட் குவாலிபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 வருஷமாச்சும் இருக்கணும். அது வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 25,930 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இனிஷியலாக 1 வருஷம் உங்களுடைய கான்ட்ராக்ட் பீரியட் அங்கே இருக்கும். அதன் பிறகு மேபி 3 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் அவர்களுடைய தேவையை பொறுத்து அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கின் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா ஹைதராபாத்ல இப்ப திரையில இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 அக்டோபர் அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா காலையில் 7:30 மதியம் 12 மணிக்குள்ள அங்க ரீச் ஆயிருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான ஒரு ப்ரூஃப், எஜுகேஷனல் குவாலிபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், கேட்டகரி சர்டிபிகேட் இதெல்லாமே கொண்டு போகணும். அதோட சேர்த்து இது எல்லாத்துக்குமே ஒரு நகலும் எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃபும் கொண்டு போகணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரி மக்களுக்கான ஒரு ஏஜ் லிமிட் தான். ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு எல்லாமே இருக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி மக்களாக இருந்தால் உங்களுடைய கல்லூரி படிப்பில் 45% மதிப்பெண் எடுத்திருந்தால் போதும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் வந்து என்ன லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. COVID-19 இஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த இஷ்யூ இருக்கிறதுனால நீங்க எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம், அதற்கான ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நேரில் போகும்போது உங்களுக்கான வேலிடான ஒரு இமெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருங்க. அதன் மூலியமாக தான் உங்களை கம்யூனிகேட் பண்ணி ஃபர்தர் ப்ராசஸ்க்கு எல்லாமே இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அதை எல்லாமே ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. இதற்கு போயிட்டு வருவதற்கான செலவுகள் எதுவுமே கொடுக்கப்படாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்களே இந்த PDF நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கு, அதன் மூலியமாக டவுன்லோட் பண்ணி ஒன் செகண்ட் படிச்சு பார்த்துட்டு அதன் பிறகு விண்ணப்பிங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது, கண்டிப்பாக உங்களுக்கான பணி இந்த துறையில் காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க.